ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் மீஷோலேருந்து நிறைய பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாமே எனக்கு வந்து நல்லா வந்திருந்தது. இப்போது வந்து இந்த வாக்யூம் இன்சுலேட்டட் மக் ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஹாட்டாகவும் வச்சுக்கலாம், கோல்டாகவும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி பர்பஸ்க்காக வாங்கினது. ஆனால் இது எனக்கு வந்து வரும்போது அந்த லாக் வந்து எனக்கு வந்து சரியாக வந்து க்ளோஸ் ஆகலை, ஓப்பன் ஆகிக்கிட்டே இருந்தது. டேமேஜ் ஆன ப்ராடக்ட் வந்தது. ஏன்னா அது வரும்போதே அந்த பாக்ஸ் எல்லாம் நல்லா நெளிஞ்சி ரொம்ப டஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ அதனால் நான் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் நாம் அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம், எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், அதையும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எனக்கு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது, பேக்கேஜிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு நான் எனக்கு வந்த பொருளில் இந்த மக்கில் வந்து ஒரு கவர் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இல்லை. அந்த அட்டையும் நெளிஞ்சி வந்திருந்தது, அதனால் கூட அந்த லாக் வந்து இதாகியிருக்கலாம். இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது, லாக் எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் ஏன் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து டேமேஜ் ஆன பொருளை திருப்பி வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்த பொருளே அதோடய குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த லாக் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருந்தது, அதனால தான் நான் வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஏதாவது வந்து ஃபுல்லாகவே டேமேஜாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணியிருந்தலாம். குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் ரிட்டர்னே பண்ணிவிட்டு அமௌண்ட்டும் நமக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். இப்போ இந்த மக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது இந்த மாதிரி மேலே வந்து மூடி இருக்கும், மூடியோட ஃபில்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து புஷ் பண்ணுற பட்டன் இருக்குது, அதை புஷ் பண்ணால் நமக்கு வந்து லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர். அதோட கப்லையும் உள்ளே இருக்கிற அந்த லேயரும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். வெளியில் வந்து காப்பர் கோட்டிங் இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. மேலே வந்து லாக்கு, அதாவது நமக்கு வந்து அந்த வேக்யூம் வந்து வெளியில் போகாமல் நல்லா வந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் நான் ஹாட் வாட்டர் ஊற்றி இப்போ ஒரு 6 ஹவர் கழித்து நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா ஹாட்டாக தான் இருந்தது. நம்ம வந்து ட்ராவல் டைமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு சாய்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஈஸியாக நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நான் 6 மணி நேரம் கழித்து வந்து பார்க்குறேன், பாருங்கள் உங்களுக்கு அதில் ஆவி வந்து பறக்கிறது நல்லா தெரியும். நம்ம ஊற்றி வைக்கும்போது இருந்ததை விட கொஞ்சம் தான் வந்து ஹீட் வந்து கொஞ்சம் தான் குறைஞ்சிருந்தது. இப்போ டீ காஃபி இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம கோல்டான ஐட்டமும் இதில் நாம் வந்து வச்சுக்கலாம். இதில் உள்ள ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபில்டரை நம்ம ஈஸியாக கலட்டிக்கலாம். அதனால் இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்காக கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கினேன், ஆனிவர்சரிக்காக. அவருக்கு வந்து நெக்ஸ்ட் போஸ்டிங் வந்து ரொம்பவே கூலிங்கான பிளேஸ்னால இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குன்றதுக்காக நான் வாங்கினேன். இது வந்து ட்ராவல் டைம்னு மட்டும் இல்லை, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு நீங்கள் வந்து ஹாட்டாக ஏதாவது கொடுத்து விடணும், லஞ்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு, இல்லை ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்றதுக்கு, இல்லை ஜூஸாக கோல்டாக வந்து ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் கொடுக்கலாம். வேலைக்கு போகிற எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்குமே நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் டைமில் ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து கொடுக்கறதுக்கு, கோல்டாவோ ஹாட்டாவோ நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு இந்த கப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து 350 ரேஞ்சுக்கு வந்து இந்த கப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஹாட் வாட்டர் வந்து 6 ஹவர்ஸ்க்கு ஹாட்டாக இருக்கா அப்படின்றதையும் நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே நான் வந்து அமேசான் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தேன், இந்த மாதிரி கப் எல்லாமே எனக்கு மேக்ஸிமம் வந்து 600-700 வந்தது. மீஷோவில் தான் எனக்கு வந்து 350 ரேஞ்சுக்கு வந்து கிடச்சிது. இதில் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தனால தான் நான் இதை வந்து ஆர்டர் பண்ணவும் செஞ்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகி வந்தது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. இது ரிட்டர்ன் பண்ணால் நமக்கு கிடைக்குமா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் வந்து கிடைக்குமா, ரிட்டர்ன் பண்ணால் அமௌண்ட் நமக்கு கிடைக்குமா அப்படின்றது தெரியலனால, நான் வந்து குவாலிட்டியும் இந்த ப்ராடக்ட் நல்லா இருந்ததுனால தான் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். ஆனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இப்போ ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணோம்னா நமக்கு எத்தனை நாளில் வந்து ஒரு 4 நாளில் டெலிவர் ஆகுதுன்னா, நம்ம அதே மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு வந்து 4 நாளில் கரெக்டாக வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. 350 ரேஞ்சுக்கு இந்த குவாலிட்டியில் இந்த பொருள் வந்து ரொம்பவே ஒருத்தனே நம்ம வந்து சொல்லலாம். வாங்கன்னு நினச்சா கண்டிப்பாக வந்து இதை வந்து வாங்கலாம். இப்போ இதை நாம் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மை ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ண பொருட்கள்லாம் வரும், அதில் நீங்கள் எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரிட்டன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு காட்டும். இப்போ அதுக்குள்ளே போனீங்கன்னா எந்த ரீசனுக்காக நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறீங்க இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லணும், அதில் கேட்கும். அது போக அதை கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் 2-3 ரீசன் கேட்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேராக உள்ள
போயிடும். இப்போ இதில் என்ன காமிக்கு அப்படின்னா, இதில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது, ரிட்டன் தான் பண்ணலான்னு. ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடியே வந்து ரிட்டன் பண்ணி தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்துருக்கு, அதனால் இந்த ஆப்ஷன் வந்து காட்டுது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து ரிட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம், அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணதுலேருந்து அது வந்து ஷிப் ஆகி நமக்கு வர்ற வரைக்கும் உள்ள எல்லாமே டெலிவர்ட் ஆனது வரைக்கும் காட்டுது. அதுக்கு கீழே இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் வந்து அந்த ரெட் கலரில் உங்களுக்கு தெரியுது இல்லையா. அதுக்கப்புறம் அதிலே வந்து இப்போ ஒரு 24 hours உங்களுக்கு வந்து AWB ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் கொடுப்பாங்க, நம்மளோட ப்ராடக்ட் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு 2 to 3 days வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து நெக்ஸ்ட் டேவே நான் May 27 கொடுத்தேன், 28 எனக்கு வந்துட்டு, 29 வந்து என்னோட எக்ஸ்சேஞ்ச் ப்ராடக்ட் வந்து ஷிப் மட்டும் பண்ணிட்டாங்க, June 1 எனக்கு வந்து ரிசீவும் எனக்கு வந்து ஆயிடுச்சு. நான் வந்து எதிர்பார்த்த டேட்லேயே எனக்கு வந்து ரிசீவ் ஆனது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா June 1 தான் என்னோடய ஆனிவர்சரி. ப்ராடக்ட் வந்து எங்கே இருக்குது, இப்போ எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க, ட்ராக்கிங் ஐடி. அந்த நம்பரை அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நாம் வந்து அந்த நம்பரை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நாம் இதில் வந்து I am not a robot ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து எந்த இடத்துல இருக்குது, எங்கே ரீச் ஆகிருக்கு, எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்றது டீட்டெயில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் சப்மிட் கொடுக்குறேன், அது சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமே நமக்கு வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து வந்துடும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது. இப்போ இதை நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு இது வந்து டெலிவர் ஆகிடுச்சு, அதனால் ஷிப்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து டெலிவர்னு காட்டுது. கரண்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்றத நாம் இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்.